ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்னா மசாலா. சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருளாம் பார்த்துக்கலாம். கொண்டக்கடலை ஓவர் நைட் நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிய வேக வச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உரித்து வச்சுருக்கேன், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன பீஸு பட்டை எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதுதான் தேவையான பொருள். கடாயை சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம் அதெல்லாம் சேர்த்து பொரிச்சிடலாம். பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் அதில் சேர்த்துடலாம். அது நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும், ஒரு பல்லாரி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதை சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரிஞ்சி இலையும் அதில் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்த ரொம்ப வாசமாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம், 4 தக்காளி பழம் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதையும் நல்ல பழைய விளைய வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வதங்கின மசாலாவோடு சேர்த்து ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றல, சும்மா தான் அப்படியே சேர்த்துருக்கேன். நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வெள்ளையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வெந்து வரும்போது நல்லா சூப்பராக கலர் ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதிலே சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியை இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடும். எங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுன்னு. எண்ணெய் விட்டு சூப்பராக வெந்துடுச்சு. சன்னா மசாலா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். எவ்வளோ ஈஸியாக சன்னா மசாலா செஞ்சாச்சுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.